இன்றைய பகுதியில் நாம் அர்ஜுன்லால் சேட்டி பற்றி பார்ப்போம். இவர் 1880 செப்டம்பர் 9 ஜெய்ப்பூரில் பிறந்தார். இவர் புரட்சிகர சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் ஆசிரியர் ஆவார். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழ் பணி செய்தால் தேச விடுதலை பணியை யார் செய்வது என எண்ணியதால் அர்ஜுன்லால் சேட்டி கலெக்டர் பதவியையே உதறி தள்ளினார். ராஜ்பிகாரி போஸ் அவருக்கு ராஜஸ்தானில் ஆயுதம் தாங்கிய புரட்சி போராட்டத்திற்கான பொறுப்பை ஒப்படைத்திருந்தார். உண்மையில் அர்ஜுன்லால் சேட்டியை வைஸ்ராய் ஆடிங்கு மீதான தாக்குதலுக்கு திட்டம் தீட்டியிருந்தார். இந்தூரில் கல்யாண்மல் மகாவித்யாலயா பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணி செய்து கொண்டிருந்த பொழுது சேட்டி கைது செய்யப்பட்டு 6 சிறை தண்டனை விதிக்கப்பட்டு, அதாவது 1922 வரை சிறையில் இருந்தார். 1923 அர்ஜுன் சேட்டியின் அன்புக்குரிய மகன் பிரகாஷுக்கு உடல்நிலை மிகவும் மோசமடைந்துள்ளது என ஒரு தந்தி வந்தது. உடனடியாக ஜோத்பூர் வரும்படி அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனுடன் இன்னொரு தந்தியில் புரட்சி போராட்ட நிர்வாகிகள் கூட்டத்துக்கு பம்பாய் செல்லும்படி அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஒருபுறம் மகன் மீதான பாச போராட்டம், மற்றொருபுறம் கடமையின் அழைப்பு அப்பாதையிலிருந்து விலக இயலவில்லை. வருங்கால தலைமுறையினருக்கு அர்ஜுன்லால் சேட்டியின் வாழ்க்கை எப்பொழுதும் வழிகாட்டி ஊக்கம் அளிப்பதாகவே இருக்கும். எழுபத்தி 78 முன்னர் 1943 இதே நாளில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக செயல்பட்டதற்காக பாரத அன்னையின் 4 வீரபுத்திரர்கள் தூக்கிலிடப்பட்டனர். 1942 ஜப்பானிய இராணுவம் ஆங்கிலேயிடமிருந்து தென்கிழக்கு ஆசிய பகுதிகளை கைப்பற்றியிருந்தது. இந்திய விடுதலை கூட்டமைப்பு, இந்திய சுதந்திர லீக் மற்றும் இந்திய தேசிய இராணுவம் ஜப்பானிய உதவியுடன் தேசத்தை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களிடமிருந்து விடுவிக்கும் போரில் பாரத இளைஞர்களை ஒருங்கிணைத்து ஈடுபடுத்த முடிவு செய்தது. 1942 இறுதியில் இந்திய விடுதலை கூட்டமைப்பு, இந்திய சுதந்திர லீக் நன்கு பயிற்சி பெற்ற 20 இளைஞர்களை பாரதத்தில் நுழையும் முயற்சியில் வெற்றியடைந்தது. ஆனால் அவர்கள் அனைவரும் உடனடியாக கைது செய்யப்பட்டனர். அதில் 4 இளைஞர்களுக்கு அரசுக்கு விரோதமாக செயல்பட்டதற்காக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. வலிமைமிக்க பிரிட்டிஷாருக்கு எதிராக அச்சமின்றி உறுதியுடன் செயல்பட்ட திருவாங்கூர் வைக்கத்தின் அப்துல் காதிர், திரிபுராவின் சத்யேந்திரநாத் வர்தன், கேரளாவின் ஆனந்தன் மற்றும் பஞ்சாப் மேசானாவின் பௌஜா சிங். அசையும் கொடிகள் உயரும், உயரும் நிலவின் முதுகை உரசும். மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும். அப்துல் காதிர் தன் தந்தைக்கு எழுதிய கடிதத்தில், என் மரணத்தை கண்டு எனக்காக வருந்த வேண்டாம், ஒரு நாள் புரிந்து கொள்வீர்கள் நான் எப்படி பதறாமல் துணிவுடன் மரணத்தை எதிர்கொண்டேன் என அறிந்து பின்னாளில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்வீர்கள் என குறிப்பிட்டிருந்தார். 1918 இதே நாளில் பஞ்சாபில் காந்திய சுதந்திர போராட்ட வீரர் ஷம்புதத் சர்மா பிறந்தார். 1942 தன் 24 வயதில் பிரிட்டிஷ் இந்திய இராணுவ பணியை விட்டு விலகி மகாத்மா காந்தியின் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் இணைந்தார். ஷம்புதத் சர்மா பலமுறை சுதந்திர போராட்டத்தின் போது சிறைவாசம் அனுபவித்தார். 15 April 2016 தன் 97 வயதில் காலமானார். அலிகரின் முகமதான் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியின் பெயர் 1920 அலிகர் முஸ்லீம் பல்கலைக்கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அதாவது ஏஎம்யூ தன் தன்னிகரற்ற பணியின் காரணமாக 2021 இதே நாளில் 100 நிறைவு செய்கிறது. அலிகர் முஸ்லீம் பல்கலைக்கழகம் ஒருபுறம் நவீன கல்வி வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தது, இன்னொரு புறம் சுதந்திர போராட்டத்திலும் பங்கேற்றது. மொஹமதான் ஆங்கிலோ ஓரியண்டல் நிறுவனத்தின் சர் சையத் அகமத் கான் தனது அஸ்பாப் பகவத் ஹே ஹிந்த் என்கிற நூலில் ஆட்சியாளர்களை விமர்சித்திருந்தார். அலிகர் முஸ்லீம் பல்கலைக்கழகத்திலிருந்து பலர் தலைவர்கள் ஆனார்கள். அவர்கள் தேச விடுதலை போராட்டத்தில் மிக முக்கிய பங்கு வகித்தனர். அவர்களுள் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத், மொஹானி, ராஜா மகேந்திர பிரதாப், அலி சகோதரர்கள் மற்றும் அப்துல் கஃபார் கான் போன்றோர். ராஜா மகேந்திர பிரதாப் முகமதான் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியில் கல்வி பயின்றார். பின்னர் ஜெர்மனி சென்று விட்டார். 1915 ஆப்கானிஸ்தானில் நாடு கடந்த அரசாங்கம் நிறுவும் யோசனையை இவரே வழங்கினார். அது முதல் நாடு கடந்த அரசாங்கம் இது புரட்சிகரமான முன்னெடுப்பு மற்றும் சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாக ஆனது. அலிகர் முஸ்லீம் பல்கலைக்கழகம் தேச விடுதலை போராட்டத்தை வேகப்படுத்தும் ஒரு மையமாக ஆனது. இவ்வாறாக முதலில் ஒத்துழையாமை இயக்கம் முகமதன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி மாணவர்களாலேயே நிகழ்த்தப்பட்டது. இத்தகவல் அறிந்து மகாத்மா காந்தியடிகள் மற்றும் அலி சகோதரர்கள் அலிகர் வந்து ஆங்கில அரசு நிர்வாகம் செய்யும் நிறுவனங்களை புறக்கணிக்கும்படி கேட்டுக்கொண்டனர். கேப்டன் அப்பாஸ் அலி அவர்களும் அலிகர் முஸ்லீம் பல்கலைக்கழகத்திலேயே கல்வி பயின்றார். இவர் மலாய் தீவில் இந்திய தேசிய இராணுவத்தில் இடம்பெற்றிருந்த இந்தியர்களில்
இவரும் ஒருவர். அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் போராட்டங்கள் பாரதத்தில் மட்டுமின்றி பாரதத்தின் எல்லை கடந்து பரவ ஒரு முக்கிய பங்கு வகித்தது. பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக பல்வேறு விதமான அறிவுபூர்வமான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் உதவிகரமாக இருந்தது. பொதிகை செய்திகளுடன் இந்த சுதந்திர பயணம் முடியவில்லை. நாளை மீண்டும் தொடரும். வாழ்க பாரதம், வாழ்க இந்தியா.